10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து இப்போது கம்மியான மைனாரிட்டி அரசாங்கம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விமர்சிக்கிறாங்க. பலமுறை காங்கிரஸ் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்திருக்கு. வெறும் 140 இடங்கள் 205 இடங்கள்லாம் இருந்து ஆட்சி நடத்தல காங்கிரஸ். இங்கே திமுகவை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா மைனாரிட்டி அரசுன்னு தான் சொல்லுவாங்க. 99 MLA வச்சு திமுக ஆட்சி நடத்தல 5 வருஷம். 10 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்கிறாரு, இதுதான் இமாலய சாதனை. இல்லை இல்லை, அதை குறைச்சி மதிப்பிடலை. பட் ஆனால் நீங்கள் சொன்ன இலக்கு 400 இல்லை, காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்லாம் சொன்னீங்கல்ல இன்னைக்கு. ஆனால் அது மாறி மாறி இருக்குல்ல அந்த சூழல். நிச்சயமா நினைக்க முடியாது. இங்க எங்களை விட பின்னாடி எல்லாரும் இருக்காங்க. அப்புறம் நாங்க எப்படி இங்க பின்னாடி நினைக்க முடியும்? பெரும்பான்மை இல்லாத அரசாங்கம் பெரும்பான்மை நிச்சயம் பெரும்பான்மை ஆதரவு. நீங்க அதுதான் சொல்றேன், இதே காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி, அதற்கு முன்னாடி இந்த கூட்டணி ஆட்சியோட நிலைமையை யோசிச்சு பார்த்து பேசுங்க. நம்ம வச்ச இலக்கில விட கம்மியானதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சிங்களா? இல்லை, காரணம் என்னங்கிறத விட இலக்கு எப்பவுமே பெருசாக தாங்க இருக்கும். 1ஆம் தேதி மறுபடியும் கூட்டம் நடத்தினது, 2ஆம் தேதி கூட்டம் நடத்தினது, தொடர்ந்து இங்கே இவ்வளோ சீட் வரப்போகுது, இங்கே இவ்வளோ சீட் வரப்போகுது, யாராருக்கு என்னென்ன இலாக்காலாம் கோபாலபுரத்தில் உட்காந்து பேசினதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். எல்லாம் பறிபோயிருச்சே. நம்ம ஏற்கனவே 352 வந்துட்டோம், 303+ கூட்டணி. 352 தொட முடியல. இல்லை தொட முடியல. பிராந்திய கட்சிகளுடைய பல இடங்கள், பிராந்திய கட்சிகளுடைய ஆதிக்கம், பிராந்திய கட்சிகள் மாநில கட்சிகள் சில இடங்களில் கூடுதலாக பெற்ற வெற்றியெல்லாம் நமக்கு கொஞ்சம் வாக்கு எண்ணிக்கை குறைந்திருக்கலாம், இடங்கள் குறைந்திருக்கலாம். ரீஜினல் பார்ட்டிஸ் வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுச்சா பிஜேபி? அப்படியெல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. கூட்டணியிலேருந்து இழந்தது நம்ம இழக்கிறது எப்பவுமே பிஜேபி. அது வந்து ஒரு பலவீனமாக தானே பிஜேபி. ஏடிஎம்கே இழப்புன்னு நீங்கள் சொன்னதுனால நான் சொல்கிறேன், இழப்பு யாருக்குங்கிறத அவங்க தான் சிந்திக்கணும். எங்க தலைவர் உறுதியா இருக்கார். ஸ்ரீநகர்ல எடுத்தீங்கன்னா பாமகக்கு நிறைய ஒரு ஓட் பேங்க் இருக்கு. இந்த மாதிரி மொத்த ஓட்டும் சேர்ந்து தானே உங்க கூட்டணிக்கு விழுந்திருக்கு. அப்ப நீங்க அந்த பிஜேபி ஓட்டுன்னு சொல்றது சரியா அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க. இதே கேள்வியை நீங்க திமுகவும் கேளுங்க. திமுகவுக்கு வெற்றி கிடைத்தது 40-40 நமதேன்னு திமுக தலைவர் சொல்றது நியாயமானு கேட்டுக்குங்க. இந்த கேள்விக்கு வேணா நீங்க ரெட் பிக்ஸ்ல வந்து ஒரு கேள்வி என்ன அப்படி கேட்ட பாத்தீங்களாங்கிறதுக்கு வேணா கேட்கலாம். உண்மை நிலையை உங்களுக்கு தெரியும். அது கூட்டணி கட்சியோ ஆதரவு இருக்கு, அவங்க வாங்கின வாக்குகள்லையும் பிஜேபி ஓட்டு இருக்கு. அதை நீங்கள் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதான் நீங்கள் பாஜக ஓட்டு அதிகமானதுனால இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் இதெல்லாம் சேர்த்து இது பாஜக வளர்ந்துருக்கு, இத்தனை பெர்சன்டேஜ் வளர்ந்துருக்குன்னு சொல்கிறது ஒரு கேமோஃப்ளேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஓட்டு எடுத்துங்க. வைகோவுக்கு ஒரு 1% 2% இருக்காதா? விசிகேவுக்கு ஒரு 1% 2% இருக்காதா? காங்கிரஸுக்கு ஒரு 4-5% இருக்காதா? அப்புறம் கொங்கு கட்சி அந்த பகுதியில் ஒரு 2% இருக்காதா? இது எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா திமுக ஓட்டு எத்தனை பெர்சன்ட் தான் இருக்குது? வெறும் 12% தானே? மக்கள் பிரதிநிதிகளை வெல்ல முடியல, சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, எங்கேயுமே வெற்றி வாய்ப்பு இல்லையே. இத்தனைக்கும் போட்டியிட்டவர்கள் எல்லாம் தலைவர்கள். வாய்ப்பு வரும், அதான் நம்பிக்கை. வாழ்க்கையில் எல்லாம் ஃபஸ்ட் டைம் ஒன்றே வின்னராக வர்றது இல்லை. மெதுவாக வளர்ந்துட்டு 100% ட்ராக்கில் மெதுவாக இல்லை, வேகமாக வளர்ந்துட்டுருக்கோம், வேகமாக வளர்ந்துட்டு. இந்தியாவை 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு கட்சி, வெற்றி வாய்ப்பு அதிகமுள்ள ஒரு கட்சி, ஏன் தோக்குது அப்படின்ற கேள்வி வரும்ல. திருப்பி நம்ம பேட்டி பார்க்க தான் போகிறோம், பேட்டி கேட்க தான் போகிறோம். அதிமுக கூட்டணி சேர மாட்டோம்னு சிக்கல. அது எங்கள் தலைவர்களுக்கு தான் தெரியும். இல்லை, இப்போது ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக எங்களுக்கு என்ன தோணும், என்னடா கட்சிக்குள்ளே உள்ளே பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் ப்ரெஸ் மீட்டில் பேசிகிட்டு இருக்காங்களே, என்ன நடக்குது கட்சிக்குள்ளேன்னு ஒரு பொதுமக்களாக எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும்ல. அதை நீ சந்தேகமாக பார்க்க வேண்டாம். அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்லியிருக்காங்க, அது கட்சியோட கருத்து இல்லைங்கிறது கட்சியில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். விரிசல் இருக்கா? ஒரு விரிசலும் கிடையாது, உரசலும் கிடையாது. அமித்ஷா அவர்கள் வந்து தமிழிசைய மிரட்டினார் பொது மேடையில் அப்படின்னு இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக அதுதான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்தது? என்னமோ படம் பார்த்து கதை சொன்ன மாதிரி அவர் என்ன பேசுனாருன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. உடல் மொழி தோணிலாம் பார்த்தா அப்படி தானே தெரியுது. இல்லை, அது எப்படி வேணாம், ஒருத்தருடைய உடல் மொழி ஒரு மாதிரி இருக்குது, உடல் மொழி தோணி இதெல்லாம் வச்சுட்டு நம்ம விடுகதையை வந்து பார்த்து சொல்கிற மாதிரி சொல்ல முடியாது. சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி ஜெயிச்சிருக்கிறாரு. இது நேருவுக்கு பிறகு இந்த சாதனையை தக்க வச்சிருக்கிறது மோடி அவர்கள், அதற்கு முதல்ல வாழ்த்துக்கள். ஆனால் எதிர்கட்சிகள் என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, இது வந்து ஒரு பின்னடைவு, 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து இப்போது கம்மியான மைனாரிட்டி அரசாங்கம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விமர்சிக்கிறாங்க. முதற்கட்டமாக அந்த விமர்சனத்துக்கு உங்களுடைய பதில் என்ன? பலமுறை காங்கிரஸ் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்திருக்கு. வெறும் 140 இடங்கள் 205 இடங்கள்லாம் இருந்து ஆட்சி நடத்தல காங்கிரஸ். இங்கே திமுகவை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மா மைனாரிட்டி அரசுன்னு தான் சொல்லுவாங்க. 99 MLA வச்சு திமுக ஆட்சி நடத்தல 5 வருஷம். இதெல்லாம் அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ப ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துவது கண்டிக்கத்தக்கது. திமுக, காங்கிரஸ்ஸு, ஆம் ஆத்மி, டிஎம்சி, அப்புறம் இந்த தேஜஸ்வி யாதவ் கட்சி, அகிலேஷ் யாதவ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் சேர்ந்து 234 சீட்டு, 292 சீட்டு
கூட்டணி ஒரே கட்சி 241 கட்சிங்கிறது எவ்வளோ பெரிய வெற்றி. இது உங்களுக்கு இது பின்னடைவுனா இவங்களுக்கு ரொம்ப பின்னடைவில்ல. 10 ஆண்டுகள் போராடிய உங்கள் நிலைமை இதுதானே? 10 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்கிறாரு, இதுதான் இமாலய சாதனை. இல்லை இல்லை, அதை குறைச்சி மதிப்பிடலை. பட் ஆனால் நீங்கள் சொன்ன இலக்கு 400 இல்லை, காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்லாம் சொன்னீங்கல்ல, இன்றைக்கி ஆனால் அது மாறி மாறி இருக்குல்ல. இந்த சூழல் சூழ்நிலை மாறி இருக்கு, மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த சூழ்நிலை எப்படி மாற்றுவது, அடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் எப்படி இதை மாற்றி அமைப்பது, இதே காங்கிரஸுக்கு மறுபடியும் பின்னடைவு ஏற்படுத்துவது எப்படின்னு எங்கள் தலைவர்கள்லாம் இதை நீங்கள் பின்னடைவு செயல்படலை. நிச்சயமா நினைக்க முடியாதுங்க, எங்களை விட பின்னாடி எல்லாரும் இருக்காங்க. அப்புறம் நாங்க எப்படி இங்க பின்னாடி நினைக்க முடியும்? பெரும்பான்மை இல்லாத அரசாங்கம்ன்றாங்கல்ல, பெரும்பான்மை நிச்சயம் பெரும்பான்மை ஆதரவு. நீங்க அதுதான் சொல்றேன், இதே காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி, அதற்கு முன்னாடி இந்த கூட்டணி ஆட்சியோட நிலைமையை யோசிச்சு பார்த்து பேசுங்க, யோசிச்சு பார்த்து பேசுங்க. இன்றைக்கு இருக்கிறது மிகப்பெரிய பலம், இதை வந்து இது சாதாரணமா அவங்க இடப்பட முடியாது. இதை விட குறைவான இடங்களை வச்சு காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி 10 ஆண்டுகள் நடத்தத நம்ம பார்த்தோம். அது அப்படி சொல்கிறது வந்து அவங்களுடைய பொறாமையை தான் காட்டுது. ஆகா, இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, இன்னும் கொஞ்சம் நம்ம ஜெயிச்சிருக்கலாமே அப்படின்னு அவங்க நினச்சி திட்டமிட்டாங்க. 1ஆம் தேதி மறுபடியும் கூட்டம் நடத்தினது, 2ஆம் தேதி கூட்டம் நடத்தினது, தொடர்ந்து இங்கே இவ்வளோ சீட் வரப்போகுது, இங்கே இவ்வளோ சீட் வரப்போகுது, யாராருக்கு என்னென்ன இலாக்காலாம் கோபாலபுரத்தில் உட்காந்து பேசினதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். எல்லாம் பறி போயிருச்சு, ஆசை நிறைவேறாத ஆசையாக போயிருச்சுங்கிற கோபத்தில் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுறாங்க. எல்லாருமே பின்னாடி இருக்காங்க. பாஜக தேர்தல் வெற்றிக்கு பிறகும் முன்னாடி தான் இருக்குது. அதை பின்னடைவுனா நீங்கள் எவ்வளோ பெரிய பின்னடைவில் இருக்கீங்க? 10 ஆண்டுகளுக்கு பிறகு 3வது நடைபெறுகிற தேர்தலில் இந்த முடிவு அவங்களுக்கு மிகப்பெரிய பலத்த அடி. பிரதமர் அடுத்து இன்றைக்கு நாம் பெற வேண்டிய வெற்றியை மேலும் அடுத்த தேர்தலில் பாஜக வென்று காட்டும், 4வது முறையாக நிச்சயமாக. பட் இந்த நம்ம நம்ம வச்ச இலக்கில் விட கம்மியானதுக்கு காரணம் என்னன்னு யோசிச்சிங்களா? இல்லை, காரணம் என்னங்கிறத விட இலக்கு எப்பவுமே பெருசாக தாங்க இருக்கும். அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது போய் கனவு காணுங்கள் மாதிரி 400 இடங்கள் இலக்கு, 400 இடங்கள் இலக்குங்கிறது இலக்கு வைத்தது தப்பு இல்லையே. ஏன்னா முதல்ல 352 இடங்கள் வந்திருக்குல்ல, நாங்கள் வந்து 250 இடம் தான் இருந்துச்சு, திடீர்னு ஒரே நேரத்தில் 150 ஜம்ப் பண்ணுறாங்களே, 400 இடங்கள் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி நினச்சா தப்பு. நம்ம ஏற்கனவே 352 வந்துட்டோம், 303+ கூட்டணி. 352 தொட முடியல, இல்லை தொட முடியல. பிராந்திய கட்சிகளுடைய ஆதிக்கம், பிராந்திய கட்சிகள் மாநில கட்சிகள் சில இடங்களில் கூடுதலாக பெற்ற வெற்றியெல்லாம் நமக்கு கொஞ்சம் வாக்கு எண்ணிக்கை குறைந்திருக்கலாம், இடங்கள் குறைந்திருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. ரீஜினல் பார்ட்டிஸர் வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுச்சா பிஜேபி? அப்படியெல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல, அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல் அது எப்படி பண்ணுவாங்க? எல்லாருக்குமே தெரியும்ல யார் யார் எந்தெந்த கட்சி, திமுகவுக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது, கேரளாவில் கம்யூனிஸ்ட்டுக்கு இருக்குது, மம்தாவுக்கு மேற்கு வங்காளத்தில் இருக்குங்கிறது தெரியாதா? அது எப்படி அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியும்? கூட்டணிலேருந்து இழந்தது, நம்ம இழக்கிறது எப்பவுமே பிஜேபி. அது வந்து ஒரு பலவீனமாக தானே. பிஜேபி எப்பவுமே எந்த காலத்திலையும் அகில இந்திய அளவில் கூட்டணியை விட்டு தானாக பிஜேபி போனதே கிடையாது. ஆமாம், நீங்கள் ஏடிஎம்கேங்கிறது உங்களுக்கு தெரியும்ல, கதவுகள் சாத்தப்பட்டன, கதவுகள் மட்டும் சாத்தப்படவில்லை, ஜன்னல்களையும் மூடிட்டோம். சாதாரண தொண்டர்லேருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரை தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் பாஜக கூட்டணி இல்லை, பாஜக கூட்டணி இல்லை, கொடுக்குற பேட்டியில் பூரா பாஜக கூட்டணி இல்லை, இப்படி சொன்னவங்க தான் அவங்க. இல்லை, தோல்விக்கு பிறகு அவங்க ஏதோ பேசலாம், 30லேருந்து 35 இடம் ஜெயிச்சிருக்கும் பேசலாம், அது இப்போ பேசுறது தவறு. கூட்டணிங்கிறது அரசியலில் வந்து ஒரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நடைபெறுகிற விஷயம், எல்லா மாநிலத்திலையும் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு, தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி நடந்திருக்கு. திமுகவும் பிஜேபி கூட்டணியில் இருந்திருக்கு, அதிமுகவும் பிஜேபி கூட்டணியில் இருந்திருக்கு, அது இல்லைன்னு யாரும் மறுக்க முடியாது. பாஜக மந்திரி சபையில் திமுக அமைச்சர்களும் இருந்திருக்காங்க, ஒரு சில நேரங்களில் அதிமுக அமைச்சர்களும் இருந்திருக்கிறாங்க. தேர்தலுக்கு பிறகு வேறு முடிவுகள் மாறும்போது, கூட்டணி மாறும்போது ஒரு குறை சொல்லுவாங்க, பாஜகவை குறை சொல்லுவாங்க, காங்கிரஸை குறை, இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கும். இன்றைக்கி பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டுருக்கு, அதிகமான ஓட்டு வங்கியை உருவாக்கியிருக்கோம், தனிப்பட்ட முறையில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போயிருக்கோம். அது பல பேருக்கு சொன்னால் அதை நீங்கள் என்ன ஒட்டுமொத்த 11.25% தான் பார்த்துட்ருப்பீங்க, தனிப்பட்ட முறையில் எவ்வளோ வாக்கு வங்கி உயர்ந்திருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் யாருமே தொகுதி வாரி நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கணக்கு தெரியும். உதாரணத்துக்கு இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்க டி நகரில் நம்ம 45,000, அவங்க 22,000, இந்த மாதிரி ஒவ்வொரு விருங்கம்பாக்கத்தில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நொடியில் ஒன்று நான் சொல்கிறேன். ஏன்னா உங்கள் மூலம்
வாசகர்கள் போனால் இப்போ என் கையில் இருக்கிறது சென்னை ரிப்போர்ட், இப்போ சவுத் சென்னை ரிப்போர்ட் நான் வாசிக்கிறேன். சரி, ஒரே நொடியில் வாசிக்கிறேன் பாருங்கள். ஏடிஎம்கே இழப்புன்னு நீங்கள் சொன்னதுனால நான் சொல்கிறேன், இழப்பு யாருக்குங்கிறத அவங்க தான் சிந்திக்கணும். எங்கள் தலைவர் உறுதியாக இருக்கார், மாநிலத்தில் 2026லையும் நாங்கள் வெற்றி பெறுவோம், கூட்டணி ஆட்சி தான் உருவாகுங்கிறது இப்போவே எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை சொல்லியிருக்கா, நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. உதாரணத்துக்கு சவுத் சென்னை பார்லிமெண்ட்டு விருகம்பாக்கம் தொகுதி டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க, அந்த ஓட்டை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏடிஎம்கே வாங்கின ஓட்டு 22,978, ஓட் பெர்சன்டேஜ் 15%. நாங்கள் பிஜேபி பெற்ற ஓட்டு 43,528, ஓட் சைட் 28.75%. சைதாப்பேட்டையில் ஏடிஎம்கே பெற்ற ஓட்டு 23,125, ஓட் ஷேர் 16%. பாஜக பெற்ற ஓட்டு 28,643, 20%. டி நகர் இப்போ நீங்கள் இருக்கிற தொகுதியில் ஏடிஎம்கே வாங்கின ஓட்டு 17,965. கடந்த செப்டம்பர் தேர்தலில் வெறும் ரொம்ப கம்மியான ஓட்டில் தோற்ற தொகுதியில் டி நகர் ஒன்று ஏடிஎம்கே சத்யாங்கிற மாவட்ட அவர் வாங்கின, இவங்க வாங்கின ஓட்டு 17,965. பிஜேபி ஓட்டு 45,206 இந்த டி நகரில் நீங்கள் உட்காந்துருக்க இடத்துல. மயிலாப்பூரில் ஏடிஎம்கே வாங்கின ஓட்டு 21,263, 15%. பாஜக வாங்கின ஓட்டு 38,944, 28.9%. வேளச்சேரியில் ஏடிஎம்கே வாங்கின ஓட்டு 23,209, 13.78%. வேளச்சேரியில் பிஜேபி வாங்கின ஓட்டு 51,353, 30.48%. கடைசி தொகுதி சோழிங்கநல்லூர், ஏடிஎம்கே வாங்கின ஓட்டு 63,568, ஏடிஎம்கே வாங்கின ஓட்டு 63,568, 17%. பிஜேபி வாங்கின ஓட்டு 81,555, 22.0% ஓட்டு. நீங்கள் போஸ்டல் ஓட்டு பார்த்தீங்கன்னா கூட ஏடிஎம்கே 9%, பிஜேபி 35% போஸ்டல் ஓட்டு கூட. இதுதான் இன்னைக்கு தேர்தல் காலம். சரி, இப்போ இந்த மாதிரி 6 தொகுதியில் எப்படி நாங்கள் 2வது இடம் பிடிச்சிருக்கோமோ இதே மாதிரி தமிழகத்தில் 80க்கும் மேற்பட்ட இடங்களில் 2வது இடம் பிடிச்சிருக்கோம். இப்போ நான் இதுலேருந்தே நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ இடதுசாரிகள் போட்டிடுறாங்க திமுக கூட்டணியில், விசிக ரெண்டு தொகுதியில் போட்டிடுறாங்க, வெற்றி பெறுறாங்க. இது எல்லாமே இது விசிக்காவோட ஓட்டு, இது இடதுசாரிகளோட ஓட்டுன்னு நம்ம சொல்லிட முடியாதுல்ல. காங்கிரஸ் இருக்குது, திமுக இருக்குது, இஸ்லாமிய அமைப்புகள் இருக்குது, இவங்களுடைய மொத்த ஓட்டும் சேர்ந்து தானே விசிக்காவுக்கு உழுவுது. அதே மாதிரி பிஜேபி உருவாக்கிய ஒரு ஒரு பலமான கூட்டணி, போட்டியிட்ட எல்லாருமே மிகப்பெரிய தலைவர்கள். இங்கே குறிப்பாக டி நகரில் எடுத்திங்கன்னா பாமகக்கு நிறைய ஒரு ஓட் பேங்க் இருக்குது. இந்த மாதிரி மொத்த ஓட்டும் சேர்ந்து தானே உங்கள் கூட்டணிக்கு விழுந்திருக்கு. அப்போ நீங்கள் அந்த பிஜேபி ஓட்டுன்னு சொல்கிறது சரியா அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க. இதே கேள்வியை நீங்கள் திமுகவும் கேளுங்க. திமுகவுக்கு வெற்றி கிடைத்தது 40-க்கு 40 நமதேன்னு திமுக தலைவர் சொல்கிறது நியாயமானு கேட்டுக்குங்க. அப்போ ஊடகங்களை நம்ம போடுறோம், ஒட்டுமொத்த ஓட்டு 11.25%. அப்போ 40 தொகுதியிலையும் பாண்டிச்சேரி விட்டுட்டு 39 தொகுதியிலையும் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ன ஓட்டு வந்திருக்கோ அதை எங்கே ஓட்டுன்னு சொல்ல முடியுமா? அதை யாரும் சொல்கிறது இல்லையே, உங்களுக்கே தெரியும். இந்த கேள்விக்கு வேணால் நீங்கள் ரெட்பிக்ஸில் வந்து ஒரு கேள்வி என்ன அப்படி கேட்ட பார்த்தீங்களாங்கிறதுக்கு வேணால் கேட்கலாம், உண்மை நிலையை உங்களுக்கு தெரியும். அப்போ இது கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டு உங்களுக்கு வரும், அதெல்லாம் கன்சிடர் பண்ண முடியும். எல்லாருமே எல்லா வாக்குகள் இருக்கும், கூட இருக்கலாம் குறைய இருக்கலாம். எங்களுடைய நாங்கள் போட்டியிட்ட தொகுதியை மட்டும்தான் எங்களுக்கு கணக்கு பண்ணுறோம். பாமக ஓட்டுகளை பாமக கணக்கு பண்ணுவாங்க, ஓபிஎஸ் ஓட்டு அவர் சுயேட்சை ஓட்டாக கணக்கு பண்ணுவாங்க, டிடிஓ ஓட்டு அமமுக கணக்கு பண்ணுவாங்க. இப்போ இதே மாதிரி போன தேர்தலில் 5 தொகுதியில் தான் போட்டியிட்டோம் பார்லிமெண்ட்டில். அப்போ 5 தொகுதி தான் பாஜக 3.2%, 3% அப்படி தான் கணக்கு பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம நின்ற இடங்கள், அது திருநெல்வேலியாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், திருப்பூராக இருக்கட்டும், நீங்கள் திருவள்ளூரில் வாங்கின ஓட்டுகளை பாருங்கள், இதெல்லாம் ஒரு பெரிய அளவில் பாஜகவுடைய வளர்ச்சியை காட்டுது. கூட்டணி கட்சி ஆதரவு இருக்குது, அவங்க வாங்கின வாக்குகள்லையும் பிஜேபி ஓட்டு இருக்குது, அதை நீங்கள் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதான் நீங்கள் பாஜக ஓட்டு அதிகமானதுனால இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்கன்னு நான் நினைக்கல. பட் ஆனால் இதெல்லாம் சேர்த்து இது பாஜக வளர்ந்துருக்கு, இத்தனை பெர்சன்டேஜ் வளர்ந்துருக்குன்னு சொல்கிறது ஒரு கேமஃப்ளேஜ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை, அது அப்படி கிடையாது. அப்போ திமுகவுக்கு ஓட்டு வங்கி என்னங்கிறது இப்போ தெரியாது. ஓட்டு எடுத்துங்க, வைகோவுக்கு ஒரு 1%, 2% இருக்காதா? விசிகேவுக்கு ஒரு 1%, 2% இருக்காதா? காங்கிரஸுக்கு ஒரு 4-5% இருக்காதா? அப்புறம் கொங்கு கட்சி அந்த பகுதியில் ஒரு 2% இருக்காதா? இது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா திமுக ஓட்டு எத்தனை பெர்சன்ட் தான் இருக்குது? வெறும் 12% தானா?
அந்த மாதிரி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை வந்து நாங்கள் வளர்ந்துருக்கோம், எவ்வளோ ஓட்டு வாங்கின இடத்துல எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோம், 2016 கூட்டணியில் இருந்த கட்சிகள் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோம். மக்கள் பிரதிநிதிகளை வெல்ல முடியலல்ல, சதவீதம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, எங்கேயுமே வெற்றி வாய்ப்பு இல்லையே. இத்தனைக்கும் போட்டியிட்டவர்கள் எல்லாம் தலைவர்கள், வாய்ப்பு வரும், அதான் நம்பிக்கை. வாழ்க்கையில் எல்லாம் ஃபஸ்ட் டைம் ஒன்று ஒன்றே வின்னராக வர்றதில்ல, மெதுவாக வளர்ந்துட்டு 100% ட்ராக்கில் மெதுவாக இல்லை, வேகமாக வளர்ந்துட்டுருக்கோம், வேகமாக வளர்ந்துட்டு. இந்தியாவை 10 ஆண்டுகள் ஆட்சி செய்த ஒரு கட்சி, வெற்றி வாய்ப்பு அதிகமுள்ள ஒரு கட்சி, ஏன் தோக்குது அப்படின்ற கேள்வி வரும்ல? இல்லை, தோக்குதுங்கிற கேள்வி கிடையாது. நீங்கள் திமுகவுக்கு ஆதரவான வெற்றிக்கு எத்தனை கோடி பேர் ஓட்டு போட்டாங்க, இதே நேரத்தில் திமுக வேண்டான்னு ஏறத்தால 1.5 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா நீங்கள் மக்கள் தானே எல்லாருமே. பிஜேபிக்கு எதிரான மாநிலம் அப்படின்னு உணர்த்துதா தமிழ்நாடு? பிஜேபி எதிரான மாநிலம் எப்படி ஏறத்தால 75 லட்சம் ஓட்டுக்கு மேலே வந்திருக்கோம்? எல்லாரும் ஆதரவான நிலை தான், ஆதரவு கூடுதல் குறைவுங்கிறது இருக்குது. இதில் யாரும் இதே ஒரே ஒரு வெற்றி மட்டும் ஒரே ஒரு தொகுதி வெற்றி பெற்றான்னா திமுக திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கி மக்கள் விரோத கட்சின்னு என்ன யாரும் ஒதுக்கிட்டாங்களா? திருப்பி அவங்க உழைச்சி அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்காங்க, மக்கள் திருப்பி ஆதரவு கொடுத்துருக்காங்க, திருப்பி தோல்வியை தர்றாங்க, திருப்பி வெற்றியை தர்றாங்க. நிரந்தரமாக எந்த கட்சியும் இங்கே இருந்தது இல்லைல்ல, கடந்த 10 ஆண்டுகளாக திமுக ஓரம் கட்டி தானே வச்சுருந்தாங்க, இப்போ தானே அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பாஜகவுக்கு வாய்ப்பு வருங்கிற நம்பிக்கையில் எங்கள் அண்ணாமலை அவர்கள் இன்னும் எழுச்சியாக வேலை பார்ப்பேன்னு இருக்காரு. மறுபடியும் தேவைப்பட்ட மக்கள் சந்திப்பு பயணம் போறேன்னு இருக்காரு. 26 பாஜக ஆட்சி நடக்கும். ஆனால் என்ன சொல்றது, பாஜகக்குள்ளே வந்து சில தலைவர்கள் சொல்றாங்க அண்ணாதிமுகோட இருந்தால் நம்ம வெற்றி பெற்றுக்கலான்றாங்க, அண்ணாதிமுகவில் சில தலைவர்கள் சொல்கிறாங்க நம்ம பாஜகவோட இருந்தால் வெற்றி பெற்றுக்கலான்னு சொல்கிறாங்க. தேர்தலுக்கு பிந்தே அந்த கருத்துக்களை எப்படி உணர்றீங்க? தேர்தலுக்கு பின்னே இப்படி கருத்துக்களை பேசுறதே தப்பு, ஏன்னா தேர்தல் முடிஞ்சு போச்சு, வெற்றி தோல்விங்கிறது தெரிஞ்சு போச்சு. பொதுவெளியில் பேசுறாங்க, அதுக்கடுத்து பொதுவெளியில் பேசுறவங்க ஏ பாமா, முதல்ல அண்ணாதிமுக தலைவர்கள் தான் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். முதல்ல உதயகுமார் மதுரையில் கேட்ட கேள்விக்கு ஆரம்பித்து இந்த பிரச்சனை வந்து மாநில தலைவரை கேட்டு திருப்பி வேலுமணி பேசி, வேலுமணிக்கு பிறகு தமிழிசை கேட்டு அம்மா அந்த அம்மாவை கேட்டு இப்படியே மாறி மாறி வந்துட்டு இருந்துச்சு. தோல்வினா முடிஞ்சு போச்சு, வெற்றினா முடிஞ்சு போச்சு. அடுத்த தேர்தல் என்ன? 4 ஜூன் 2026 பணிகளை தொடங்குங்கள் என்று எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை ஐயா மகள் நடந்த கூட்டத்தில் அன்னைக்கே சொல்லிட்டார். அந்த முடிவை விட்டுருங்க, அது என்ன வேணாலும் வரட்டும். எங்கள் மீட்டிங் நடந்தது தேர்தல் முடிவுக்கு முன்னாடி, அன்னைக்கு சொன்னார் நீங்கள் அதை பற்றி கவலை. நம்ம பணி முடிஞ்சு போச்சு, 4 ஜூன் வரைக்கும் நம்ம கடமை என்ன ஆற்ற வேண்டுமோ அந்த தேர்தலில் ஆற்றிட்டோம், ரிசல்ட்டை பற்றி கவலை இல்லை, அது என்ன வேணாலும் வரட்டும். ஆனால் அடுத்து நம்ம பணி என்ன, 26 நோக்கி நம்ம பயணிப்போம்னு சொன்னார்ல, அதுதாங்க கட்சிக்காரங்களுக்கு உற்சாகம் எழுச்சி, அதை நோக்கி தான் நாங்கள் போய். அண்ணாமலை சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்ப என்ன சொல்கிறது, தேசிய ஊடகங்கள் வரைக்கும் கோயம்புத்தூர் தொகுதியை உற்று கவனிச்சுட்டு இருந்தாங்க. ஸ்டேட் பிரசிடென்ட் போட்டுகிற தொகுதி நட்சத்திர தொகுதி அப்படின்ட்டு. ஆனால் அவர் ரொம்ப உறுதியாக சொன்னார், ஜெயிச்சிருவோம், காசு கொடுக்க மாட்டோம், மக்களுடைய ஆதரவு எங்கள் பக்கம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பொய்த்து போயிடுச்சே. அதை பற்றி கவலை இல்லை, 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் அண்ணாமலை வேணும்னு வாக்களிச்சிருக்காங்கல்ல, மற்ற மக்களும் 4 லட்சம் மக்கள் எடுத்த முடிவை அடுத்த தேர்தல் எடுப்பாங்கிறதுக்கு நாங்கள் உழைப்போம், அதானுங்க தேர்தல். இதே முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் சொல்லையா, என்னை கட்டுமரமாக கடலில் தூக்கி வீசினாலும் உங்களுக்காக மிதந்து செயல்படுவேன்னு சொன்ன மாதிரி, எல்லாருமே அரசியலில் தோத்தவங்களாம் கட்சியை விட்டு ஆட்சியை விட்டு அரசியலை விட்டு ஒதுங்கிட்டாங்களா? கருணாநிதி தோக்காதவர்கள் இல்லை, தோக்காதவர்கள் அவர் கட்சி ஒரு இடத்துக்கு போய் இதே முதலமைச்சர் முன்னாள் முதல் ஜெயலலிதா கண்டு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு சொன்ன காலத்திலையும் கலைஞர் தானே இருந்தார். அன்னைக்கு எம்ஜிஆர் 13 ஆண்டுகளாக திமுகவை உள்ள விடலையே, 13 ஆண்டுகளாக அப்போவும் அவங்க அரசியல் விட்டு யாரும் போயிடலையே, அப்புறம் இப்போ மட்டும் நாங்கள் அரசியல் அவ்வளோதான் நினச்சிட்டு போக முடியுமா? இது வெற்றி பெற்று வளர்ந்து கொண்டிருக்கிற இயக்கம் இல்லையா? நிச்சயமாக நீங்கள் பாருங்கள், 26 மிகப்பெரிய சாதனை பாஜக தமிழ்நாட்டில் படைக்க போது நீங்கள் பார்க்க தான். அதிமுக கூட்டணி திருப்பி நம்ம பேட்டி பார்க்க தான் போகிறோம், பேட்டி கேட்க தான் போகிறோம். அதிமுக கூட்டணி சேர மாட்டோம், அது எங்கள் தலைவர்களுக்கு தான் தெரியும். உட்கட்சியில் இருக்கக்கூடிய ஐடிவிங்க குறை சொல்கிறாங்க தமிழிசை, என்ன நடக்குது அவங்க? அதாவது சார், ஒரு கட்சியில் மாநில தலைவர் அந்த கட்சியோட மாநிலத்தினுடைய முகம், அவருடைய குரல் மாநில பாஜகவினுடைய குரல். இது நாட் ஓன்லி தமிழ்நாடு, அது கேரளாவாக இருக்கட்டும், மகாராஷ்டிரா இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும். இப்போ தெலுங்கானா மாநிலத்தில் ஒரு பாஜகவுடைய நிலைப்பாட்டை முதல்ல அங்கே இருக்கிற மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தான் அதை அறிவிப்பார். அவர் அகில இந்திய தலைமையோடு முடிவு செய்து கலந்து ஆலோசனை செய்து தானே இதை சொல்வார். அப்போ இங்கேயும் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் எல்லோரும் எதிர்பார்ப்பாங்க. கரெக்ட், மற்றதெல்லாம் அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களாக இருக்கலாம்.
இல்லைப்போ ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக எங்களுக்கு என்ன தோணும், என்னடா கட்சிக்குள்ளே பேச உள்ளே பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் விஷயத்தெல்லாம் ப்ரெஸ் மீட்டில் பேசிகிட்டு இருக்காங்களே என்ன நடக்குது கட்சிக்குள்ளேன்னு ஒரு பொதுமக்களாக எங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும்ல. அதை நீ சந்தேகமாக பார்க்க வேண்டாம். அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்லியிருக்காங்க, அந்த கட்சியோட கருத்து இல்லைங்கிறது கட்சியில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். விரிசல் இருக்கா? அவரு விரிசலும் கிடையாது, உரசலும் கிடையாது. எப்படி விரிசல் இருக்க முடியும்? கட்டுக்கோப்பாக வேலை செய்கிறதுக்கு அடையாளம்தான் இந்த அடையாளங்கள். இது 81 சட்டமன்ற தொகுதியில் இந்த நிலைன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதே முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள்ட்ட ஓபிஎஸ் அண்ணா அவங்கெல்லாம் இருக்கும்போது பேச்சுவார்த்தைக்கெல்லாம் 21 போகும்போது அவங்க கேட்ட கேள்வி, அந்த தொகுதியில் உங்களுக்கு என்ன ஓட்டு வாங்கினீங்க, இந்த தொகுதியை கேட்குறீங்களே, நீங்கள் ஏன் மயிலாப்பூரம் கேட்குறீங்க, நீங்கள் ஏன் விருகம்பாக்கத்தை கேட்குறீங்கெல்லாம் கேள்வி கேட்டது, பாருங்கள் எங்கள் ஓட்டு எவ்வளோ இருக்குது 16, நீங்கள் எங்கே இருக்கீங்க சொன்னார் ஐபிஎஸ். அது எல்லா கட்சியும் வழக்கமாக கூட்டணி பேசும்போது சீட்டு அதிகமாக கொடுக்காமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் இந்த இதெல்லாம் பேசுவாங்க. அது நான் குற்றமாக சொல்லலை. ஆனால் இன்றைக்கி யாராவது பேசுவாங்களா எங்களை? அரித்மெட்டிக்லாம் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டு தான் சொல்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் அடுத்த வட்டம் பாருங்கள், அது வேற, அதனுடைய லெவலே வேறு. இன்னும் நாங்கள் கடுமையாக உழைக்கணும் தானே சொல்கிறோம். அப்பா எல்லாம் திருப்தி அடைஞ்சிட்டோம், இதே எங்களுக்கு போதும் நாங்கள் சொல்லலையே. இறுதியாக ஒரு கேள்வி சார், அமித்ஷா அவர்கள் வந்து தமிழிசைய மிரட்டினார் பொது மேடையில் அப்படின்னு இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக அதுதான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்தது? என்னமோ படம் பார்த்து கதை சொல்ல மாதிரி அவர் என்ன பேசினாரு நம்ம யாருக்குமே தெரியாது. உடல் மொழி தோணிலாம் இருக்கு பார்த்தா அப்படி தானே தெரியுது. இல்லை எப்படி வேணாம், ஒவ்வொருத்தருடைய உடல் மொழி ஒரு மாதிரி இருக்குது. உடல் மொழி தோணி இதெல்லாம் வச்சுட்டு நம்ம விடுகதையை வந்து பார்த்து சொல்கிற மாதிரி சொல்ல முடியாது. இன்றைக்கி நமக்கு என்ன தெரியும், தமிழிசை அம்மா அவர்கள் நேற்று எக்ஸலத்தில் என்ன போட்டிருக்காங்க அது இன்றைக்கி எல்லா பத்திரிகைகளையும் செய்தியாக வந்திருக்கு. அதைத்தான் அந்த கருத்தை தான் நான் எடுத்துக்கிறேன். வேறு எந்த கருத்தையும் நான் எடுத்துக்க முடியாது, நான் சொல்ல முடியாது. பார்க்கலாம் உங்களுடைய வளர்ச்சி, மேல் மேலும் நீங்கள் வளர்ந்து வெற்றி பெறணும்னு வாழ்த்துறோம். ரொம்ப நன்றி சார். நம்ம வாசகர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.